செய்வினை மேம், செய்வினை வந்து நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் இந்த அறிகுறிகள் தான் செய்வினைக்கான விஷயங்களா அப்படின்றது அவங்களால யூகிக்க முடியும். ஸோ செய்வினை பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு அந்த செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னாலே நிறைய அறிகுறிகள் தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா அந்த வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர். இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி அஸ்ட்ராலஜரும் கூட. ஸோ மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மேடம் நீங்கள் அணுகி அதற்கான தீர்வை காணலாம். அதே மாதிரி ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக பொருத்தம் பார்க்கணும், இல்லை திருமண தடை இருக்குது, புத்திரபாக்கிய தடை இருக்குது, கோர்ட் கேஸ் வழக்கு இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மேடம் நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம். வீடியோவில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சந்திக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை மேம். செய்வினை வந்து நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் இந்த அறிகுறிகள் தான் செய்வினைக்கான விஷயங்களா அப்படின்றது அவங்களால யூகிக்க முடியல. ஸோ செய்வினை பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு அந்த செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், அதுலேருந்து வெளிவரது எப்படி? நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னாலே நிறைய அறிகுறிகள் தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் பெருசாக நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள், அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களாவது அட்லீஸ்ட் தூங்காமல் கஷ்டப்படுவாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கம் கெடுது அப்படின்றது இருக்கும். ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னாமா நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா நாலஞ்சு பேரும் தூங்க மாட்டாங்க. இது வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. அதில் வந்து அப்பா அம்மா மூணு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, மூணு பிள்ளைங்களும் வயசு பிள்ளைங்க இல்லை மீடியம் சைஸ் பிள்ளைங்க, அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களே கூடன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூணு பிள்ளைங்களோட குணாதிசயங்களும் ரொம்ப வியர்டாக இருக்கும், ஒரு அமானுஷமாக இருக்கும். பிள்ளை என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அதுவும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்து தனித்தனி ரூம்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னே அப்பா அம்மாக்கே தெரியாது. அந்த மாதிரி அப்பாக்கும் அப்பா அம்மாக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க, ஒட்டவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்மா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு பர்சனுக்கு இப்போ ஒரு ஜென் இருக்கார், அவர் தான் குடும்ப தலைவர், அவருக்கு செய்வினை இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா. இந்த புடக்கழுத்து எப்போ பாரு வலி இருந்துகிட்டே இருக்கும், இந்த புடக்கழுத்து எரிச்சல் இருக்கும், புரியுதுங்களா? அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பாதம் கை கால் உடம்பெல்லாம் நெருப்பள்ளி கொட்டினா திகு 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 திகுன்னு எரியும் இல்லைம்மா, அந்த மாதிரி எரியும். ஆக்சுவலி இது வந்து பாருங்கள், மருத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா நியூரைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. நரம்பு வந்து வீக்காக வருது, நரம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரிலையும் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி எரிச்சல் வரும். ஆனால் வந்து பாருங்கள், உடம்பு ஃபுல்லும் தக தகன்னு எரியாது, கால் பாதம் மட்டும் எரியும். கால் பாதம் மட்டும் எரியது, சர்க்கரையினால் நியூரைட்டிஸ் வர பேஷண்ட்ஸ்க்கும் எரியும். ஜென்ரலாக ரொம்ப வீக்காக இருக்கவங்க அவங்களுக்கு நரம்பு சத்து இல்லை, அதனால் சத்து குறைபாடுனாலே எரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாம்மா தலையிலேருந்து கால் வரைக்குமே திகு திகு திகுன்னு எரியிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், நெருப்பள்ளி கொட்டின மாதிரி எரியும். அதுவும்மா ஒரு சிலர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி செய்வினு இருக்கவங்க ஐயோ எரியுதே எரியுதே எரியுதேன்னு கத்துவாங்க, இந்த மாதிரியும் வரும். அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது சைக்காட்ரிக் இல்னஸ் அப்படின்னு அவங்க டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைக்காட்ரிக் இல்னஸே இருக்காது, தெளிவாக இருப்பாங்க, திடீர்னு எரியுது எரியுது எரியுதுன்னு கத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு காயலாக போகிறது, எப்போ பாரு உடம்பு சரியில்லாமல் போகிறது. மருத்துவ செலவு அப்படின்றது குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு இல்லை, வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு மாறி 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 மருத்துவ செலவு இருக்கும், அப்படின்னால நம்ம யோசிக்கணும். ஒரு சிலர் வந்து பாருங்கள், வீட்டினோட எந்த ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் ரொம்ப டாமினேட்டிங்கான பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இல்லைன்னா அந்த வீடே இல்லைப்பா. அப்படின்னா அந்த வீட்டு பர்சனாலிட்டி, அந்த டாமினேட்டிங்கான பர்சனாலிட்டி அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறாங்களா, கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா மெயின் தலையை சாய்க்கணும் அப்படின்னு யாரோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வயிற்றில் கொள்ளாது, நம்ம பசி பயங்கரமாக எடுக்கும், சாப்பாடே இறங்காது, சாப்பிட்டா வாந்தி வந்துகிட்டே இருக்கும், எப்போ பாரு வந்து வாமிட்டிங் வரும். நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், அல்சர் ஆயிடுச்சின்னு அப்பப்போ மாத்திரை கொடுப்பாங்க, ஆனால் அல்சர்லாம் எதுவுமே இருக்காது, வயிற்றில் தக்காது, திருப்பி 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 வாந்தி வரும். இன்னொன்று வந்து பாருங்கள், சிலருக்கு தீராத வயிற்று வலி வரும், தீராத வயிற்று வலி. அதெல்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இடு மருந்து இருக்குது நீ எடுத்தோம் மேடம், அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று வலி குறையவே இல்லை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஸ்கேனும் பண்ணி பார்க்கணும், ஆரோக்கிய குறைபாடு இருக்கா அப்படின்னும் பார்க்கணும். ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும்.
டாக்டர் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா தான் செய்வினை யோசிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா ஏதாவது ஒன்றுனா கூட எனக்கு செய்வினை இருக்குது, எனக்கு செய்வினை இருக்குன்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பார்க்குறோம், இது எதுவுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் நார்மல் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவதாக வந்து இது செய்வினையா அப்படின்னு பாருங்கள். ஆனால் செய்வினையில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ பாரு அடிபடுறது அது வரும். வீட்டில் இருக்க சின்ன சின்ன உயிர்கள் இறந்து போகும். இப்போ நம்ம வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறோம் இல்லை ஃபிஷ் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் எப்போ பாரு செத்து 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 போகுது அப்படின்னா அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து சுத்தமாக வேறு மாதிரி அவங்களோட கேரக்டரே மாறுது, சுத்தமாக அடங்க மாட்டேனாங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையங்க, டென்த்து படிக்கிற வரைக்கும் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், ட்ரிங்க்ஸ்க்கு ஆளாயிட்டான், இல்லை ஒரு பொண்ணு கூட சுற்றுறான், அது எந்த விதத்துலையும் எங்களுக்கு வந்து செட் ஆகாது, ஒரு பையன் கூட பொண்ணு சுற்றுது எந்த விதத்துலையும் செட் ஆகாது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா. இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் நேரம் சரியில்லைனாலும் வரும், பட் பெரும்பாலும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி செய்வினையில் வருது சரிங்களா. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க பொருள்லாம் எப்போ பாரு ரிப்பேர் ஆகுறது, டிவி எப்போ பாரு ரிப்பேர் ஆகுறது, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகுறது, இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் எப்போ பாரு ரிப்பேர் ஆகுறது. ஆக்சுவலி என்னென்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் எப்போ பாரு ரிப்பேர் ஆகுது அப்படின்னாலும், ராகு வந்து ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியில்லை அப்படின்னாலும் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆகும். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு காரணமும் சொல்கிறேன், மெடிக்கலையும் சொல்கிறேன் இதுவும் சொல்கிறேன். அந்த மாதிரி வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் எப்போ பாரு ரிப்பேர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், நான் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேங்க, என்னால் முடியல, கண்டிப்பாக சாலிடாக காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டில் வழிபாடு பண்ணவே முடியல, வீட்டில் சாமி கும்பிடவே முடியல, விளக்குன்னு ஏற்றவே முடியல, பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டில் நான் சாமி கும்பிடணும்னு நினச்சா அன்றைக்கி சரியான சண்டை ப்ராப்ளம் இருக்குது. வீட்டில் நான் ஒரு நாள் சாமி கும்பிட்டுட்டா போதுங்க, எங்கள் வீடே குருஷேத்திர போர் மாதிரி ஆகிடுது, போர்க்கள மாதிரி ஆகிடுது, அப்படி சண்டை வருது எங்கள் வீட்டில், கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்குது சரிங்களா. வீட்டில் வந்து பாருங்கள், பால் எப்போ பாரு திரிஞ்சு 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 போகுது, யோசிக்கணும். வீட்டில் எப்போ பாரு தீஞ்ச வாசனை வருதுங்க, வீட்டில் வந்து ஏதோ தீஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஸ்டவ்வில் வச்சுட்டேன்னு ஓடி போய் பார்க்குறேன், பெருசாக ஸ்டவ்வில் எதுவுமே விற்கலைங்க, ஆனால் எப்போ பாரு தீஞ்ச வாடை வருது, சான்ஸ் இருக்குது, அப்போ வந்து நம்ம யோசிக்கணும் சரிங்களா. பால் வந்து பார்த்திங்கன்னாங்க, வீட்டில் எப்போ பாரு பொங்கிட்டே இருக்கு, நான் பக்கத்துலேயும் நின்னா கூட என்ன அறியாமல் பால் பொங்குது, பொங்க பொங்க விட்டுடுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிக்கணும், பால் எப்போ பாரு பொங்குது. வீட்டில் தண்ணி எப்போ பாரு வேஸ்ட் ஆகுது, எப்போ பாரு பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் வந்து மோட்ரு போட்டுருவார், அவர் பாட்டு கம்முன்னு விட்டுருவார், வீட்டுக்கார் கவனிக்காமல் கூட விடுவார், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அடிக்கடிக்கு அது நடக்குது, ஒரு நாள் கவனிக்காமல் விடலாம், மாதத்தில் மூணு நாள் அட வாரத்தில் ஒரு நாள் கூட கவனிக்காமல் விடலாம், மோட்ரு போடும்போதெல்லாம் கவனிக்காமல் விட்டுடுறாருங்க, தண்ணி அப்படியே விரையமாக போகுது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீர் சிந்தனா சீர் சிந்தோ அப்படிம்பாங்க. தண்ணி வந்து நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நானே பார்த்துருப்பேன், பாத்திரம் எங்கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸே பாத்திரம் கழுவுனா ஃபுல்லும் வந்து தண்ணியை திருப்பி விட்டுருவாங்க, டேப்பை அப்படியே கழுவுவாங்க. ஒரு டேங்க் தண்ணி போட்டால் கூட காலையில் வந்து வீட்டை பெருக்கி மொழி பாத்திரம் கழுவுனாங்கன்னா அங்கே தண்ணி காலியாகிடும். அப்போ நான் சொல்லுவேன், டேப் சின்னதாக வச்சு கழுவு அப்படிம்பேன். ஏன் மேடம் இது ஏன் இவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்க, இது சிக்கனம் இல்லை, அது வந்து என்னென்னா தண்ணி வந்து நிறைய தேவையில்லாமல் ஊற்றக்கூடாது. அது மாதிரி தண்ணி வந்து தேவையில்லாமல் விரையாகுது வீட்டில் அப்படின்னாலே இந்த வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்க மாட்டேன்டாங்க. ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், பெருசாக வந்து சிலர் பல்லே தேய்க்க மாட்டாங்க, குளிக்கவே மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க, அது பிள்ளைங்களானா இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டானா இருக்கட்டும் இல்லை வீட்டில் பெரியவங்களானா இருக்கட்டும், நீட்டாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீட்டாக இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நாஸ்டியாக இருக்காங்க, சுத்தமாகவே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்கணும், அது ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அந்த டாக்ஸ் எப்போ பாரு உடம்பு சரியில்லாமல் போகுது, நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டில் டாக்ஸ் வந்து திடீர் திடீர் நைட்டு ஓன்னு அழுது சாப்பிடவே மாட்டேங்குது, அப்போ இந்த மாதிரி செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேலே நம்ம விளக்கு ஏற்றினா டொப்புன்னு அணைஞ்சிட்றதுக்கும் சான்ஸ் இருக்குங்க, செய்வினை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா விளக்கு ஏற்றினா டொப்புன்னு அணையும். அதே மாதிரி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்று எரியாது, இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். விளக்கு வந்து நின்று எரியுது, இப்படி இருந்து ஜெகஜோதியாக மேலே நோக்கி எரியுது அப்படின்னா அங்கே இறை அருள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா அந்த வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம், நிறைய விஷயங்கள், இந்தந்த விஷயங்கள்லாம் மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி செய்வினை இருப்பதற்கான விஷயத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்போ தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் இல்லையா. இப்போ செய்வினை இருக்குது அப்படின்னா அதுக்கான பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே சிறப்பு மேம். நன்றி. நன்றி.